ப்ரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிருபையும் சத்தியமும் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். 107வது சங்கீதம், அதனுடைய 43வது வசனம். சங்கீதம் 107:43 நான் வாசிக்கிறேன். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனிக்கிறவன் கிருபைகளை உணர்கிறவன், இப்படிப்பட்டவர்களை வேதம் ஞானவான்கள் என்று கூறுகிறது. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். எவைகளை கவனிக்க வேண்டும்? இந்த 107வது சங்கீதம் நீங்கள் ஆரம்பம் முதல் வாசிக்கும்போது ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும். அதனுடைய 2வது வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்கலாக்கி மீட்கப்பட்டு. இப்போ மீட்பு துவங்கி 30வது வசனம், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மீட்பு முதல் நித்தியம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வேண்டியவை எல்லாம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை கவனிக்கிறவன், இந்த வார்த்தைகளை கவனிக்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மீட்பு துவங்கி அவன் நித்தியத்தில் போய் சேரும் வரைக்கான எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற அல்லது காண்பிக்கிற, அந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற ஒரு அருமையான புஸ்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இவைகளை கவனிக்கிறவன் ஞானமுள்ளவன், இவைகளை கவனிக்கிறவன். இந்த வார்த்தைகள் நீங்கள் இந்த 107வது சங்கீதமே அதற்கு ஆதாரம். நீங்கள் படிக்கும்போது தெரியும் ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார், எப்படி மீட்டெடுக்கிறார், எப்படி நடத்துகிறார், எப்படி உணர்த்துகிறார், எப்படி குணமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, நாடின துறைமுகத்திலே தம்முடையவர்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார். இவைகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில். இந்த சங்கீதம் மாத்திரமல்ல, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது ஒரு மனிதன் மீட்பு துவங்கி அவன் மகிமையிலே போய் சேரும் வரைக்கான எல்லா வழிகளையும் இந்த வசனம் நமக்கு அருமையாய் காண்பிக்கிறது. இந்த வேதம் நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறது. இவைகளை கவனிக்கிறவன் பாக்கியவான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய எவன் ஞானம் உள்ளவனோ அல்லது ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது, இந்த வார்த்தைகளை நாம் ஆராயும் போது ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபைகளை. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறவன் அவருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வான். என்ன கர்த்தருடைய கிருபைகள்? தேவனுடைய கிருபை என்பது நம்முடைய திராணிக்கும் நம்முடைய தகுதிக்கும் மேலானது. தேவனுடைய கிருபைகளை எப்படி உணர்ந்து கொள்வார்கள்? இந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மை மீட்டெடுத்தது எப்படியோ வாழ்வதற்கல்ல. தேவன் நம்மை பாவக்குழியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தது நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நாடின துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அதற்காக தான் தேவன் அழிவின் குழியிலிருந்து, பாவக்குழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கிருபையை உணர்ந்து கொண்டவர்கள் ஒருபோதும் கிருபையை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்காக நிற்பார்கள், நித்தியத்தை நோக்கி ஓடுவார்கள். இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறவர்களாகவும் உம்முடைய கிருபைகளை உணர்ந்தவர்களாகவும் உணர்கிறவர்களாகவும் எங்களை வணைந்து கொள்ளும். நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.